ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை பேசுகிறேன், கலை எம்ஏ டெய்லரிங் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு இந்த காராமணி இருக்குது பாருங்கள், இந்த காராமணி போட்டு, காராமணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சும்மா கருவாடு ரெண்டு துண்டு போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். காராமணி வந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணது, கொஞ்சம் லேசாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி, தேவையான புளி கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் எப்போவுமே தக்காளி தான் நிறைய சேர்த்துப்பேன், புளி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். அப்புறம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நான், இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, தேவையான அளவு தக்காளி. அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்காக மிளகாத்தூள் நம்ம கண்டிப்பாக சேர்ப்போம், அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க போகலாம். பாருங்கள், நான் தக்காளி கட் பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் கட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 4 துண்டு கருவாடு மட்டும் நல்லா கழுவிட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம போயிட்டு குழம்பை தாளிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் நான். கடாய் காஞ்சிச்சு இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை தாளிக்கிற எண்ணெய் தான். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு போடுவோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம், சீரகம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அந்த வெங்காயமும் பூண்டும் பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் வதக்க சொல்கிறேன். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கலாம். இப்போ நான் இப்போ தக்காளி போட்டுப்போம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு, நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவாடு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி,
நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இது காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கனால கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். இந்த மிளகாத்தூளையும் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். அப்போ சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த காய்கறி வேகத்துக்கு ஏற்ற தண்ணி நம்ம ஊற்றணும். ஊற்றிடலாம். இந்த எல்லா காயும் வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம புளி மட்டும்தான் ஊற வச்சுருக்கோம். அது மட்டும்தான், இந்த காயெல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். நம்ம இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் போடலை. இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. அப்போ வந்து காய் வெந்துச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காராமணி எடுத்து வச்சுருக்கோம்ல, காராமணியை போட்டு போயிடல. இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். 12 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெந்துச்சு இது. இந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் தனியாக இந்த தண்ணியில் ரசம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வெந்துச்சு காயெல்லாம் பாருங்கள். எண்ணெய்லாம் தனியாக பிரிய ஆரம்பிச்சிச்சு.
நமக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ குழம்பு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப கட்டியாக இல்லை. அப்படி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக சுண்டி வந்துடும். எனக்கு இந்த அளவு போதும். இப்போ வந்து நம்ம சும்மா சின்ன கடாயை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி மூடிடலாம், போதும். இப்போ அதை நான் தாளிக்கிறேன். பாருங்க தாளிச்சு இருக்கேன் தனியாக, நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நான் கருவாடு போட்டிருக்கேன், காராமணி போட்டேன், காரக்குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம இது சாதத்தோட இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 நாள் வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.